பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உலக மக்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறேன். இந்த திருப்பலியிலே, கல்வாரி பலியிலே, உன்னதமான பலியிலே நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பலி உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் இறைமகன் இயேசு கல்வாரி மலையிலிருந்து உங்களுக்கு தந்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது இந்த திருப்பலியை நிறைவேற்றுவோம். திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 23 மற்றும் 24 நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்களை எல்லாம் நினைத்து, கடவுளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்துவோம். மூவரு இறைவனின் நாமத்திலே இந்த திருப்பலியை நாம் இப்பொழுது துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துகின்ற இந்த வேளையிலே, நம்முடைய குற்றங்களுக்காக மனம் வருந்துகின்ற இந்த வேளையிலே, இயேசுவின் கல்வாரி இரத்தம் நம்மீது தெளிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவப்பட இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவிடமும் வான தூதர் புனிதர் அனைவரிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்துக்கு அளவே இல்லை. உமது நன்மையின் கருவூலமும் எல்லையற்றது. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை கனிவுடன் அதிகரிக்க செய்தருளும். இவ்வாறு உமது பேரன்பால் நாங்கள் படைக்கப்பட்டுள்ளதையும் இரக்கத்தால் மீட்கப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் புதுபிறப்பு அடைந்துள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4-9 வரை. மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாலும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய திருப்பாடல் 102. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளில் உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் இந்த நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். திக்கற்றவர்களின் வேண்டுதல்களுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்து நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 21-30 வரை. இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, அன்று இஸ்ரேல் மக்கள் பொறுமையை இழந்தார்கள். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினார்கள். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே உலகமே இந்த கொரோனா என்ற வைரஸினால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வீட்டிலே அமர்ந்து கொண்டு காலை முதல் மாலை வரை என்னதான் செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் எல்லாரையும் பழித்துரைத்து பேசிக் கொண்டிருக்கலாம். மற்றவர்களிலே குற்றங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம். நாட்டுத் தலைவர்கள் அல்லது காவலர்கள், ஆன்மீக தலைவர்கள், குருக்கள், அந்நியர்கள், இவ்வாறு அனைவரையும் நாம் பழித்து குற்றம் கண்டு அவர்களை நாம் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், நாம் அனைவரும் கீழிருந்து வந்தவர்கள். இந்த மண்ணுலகிலிருந்து நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள். மண்ணிலிருந்து கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். எனவேதான் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் இவ்வாறு இருக்கிறது. அன்று மக்கள் வாய்ஸனை பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக இந்த பாலைவனத்திற்கு எங்களை அழைத்து வந்தீர்? இங்கு நாங்கள் அனைவரும் சாகும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரா? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று குறை சாற்றுகிறார்கள். ஆனால் வரவிருக்கும் அந்த கானான் தேசத்தை, கடவுள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கும் அந்த பெரிய பாக்கியத்தை அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. நம்முடைய சிந்தனைகளும் இவ்வாறாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே. இயேசு சொல்லுகிறார், நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல, நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. நம்மை விடுவிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்திருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவிகளாகவே சாவோம். நாமும் பாவிகளாகவே சாவோம். பாவிகளாக இந்த உலகிலே வாழ்ந்து இறக்க நீங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறீர்களா?
அல்லது ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலிருந்து அனுப்பப்பட்ட இறைமகன், நம்முடைய பாவத்திலிருந்து நம் அனைவரையும் மீட்டெடுக்க, நமக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தர, கல்வாரி மலையிலிருந்து நமக்காக நம்மை தூய்மைப்படுத்த தன் உயிரையே பலியாக அர்ப்பணித்த இறைமகன் இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். நாம் ஒருவேளை இயேசுவை அன்பு செய்யாமலோ அவரோடு இருக்காமலோ இருக்கலாம். ஆனால் தந்தை கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை என்று சொல்கிறார். நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரோடு நாமும் இருப்போம். எவ்வாறு இயேசு கடவுளோடு இணைந்திருந்தாரோ, தந்தையோடு இணைந்திருந்தாரோ, அதுபோல நம்மை படைத்தவரோடு நாமும் இணைந்திருப்போம். அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்வோம். அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் நாம் செய்வோம். ஆமீன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று அவற்றை மீட்பின் அருளடையாளமாகவும் உம் திருமகனின் இறப்பு உயிர்ப்பின் நினைவாகவும் மாற்றி அருளும். இவ்வாறு இத்திருப்பலியின் ஆற்றலால் கிறிஸ்துவில் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து நாங்கள் நிலை வாழ்வுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினி. நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதவான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவ விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக பரிபாலகர் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஓய்வு பெற்றிருக்கிற எங்கள் ஆயர் சிங்கராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினால் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்தவாறு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்தும் இந்த கொள்ளை நோயான கொரோனாவிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து நோயிலிருந்து எப்பொழுதும் உதவி பெற்று விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து நம்பிக்கையுடன் நாங்கள் முகந்து கொள்ளவும் எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் மேன்மேலும் இரக்கமுள்ளவர்களாய் எங்களையே வெளிப்படுத்தவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்
தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவோம். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம்பாகயமை பாரும். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க.